எல்லாத்தையும் நான் மறுபடியும் நான் ஒரு தெளிவாக நான் சொல்லிடுறேன். லொக்கேஷன் இந்த பகுதி, இது 16 இதழ் தாமரை, இது பஞ்ச பூதங்களில் வந்துட்டு இது ஆகாய தத்துவம் உட்பட்டது. இதோடைய வண்ணம் வந்து ப்ளூ கலர், நீல நிறம் என்று சொன்னேன். அடுத்து இதோடைய 5 சென்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ காது, கேட்டல், ஹியரிங் என்று சொன்னேன். இதோடைய கடவுள் என்று பார்த்தோம் என்றால் சதாசிவம், ஈஸ்வரனுடைய இன்னொரு பெயர் இது சதாசிவம். பெண் தெய்வம் என்று சொன்னால் ஷாகினி என்று சொல்கிறார்கள். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிவிடுகிறேன். இது இதுதான் டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சு. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இந்த பஞ்ச பூதங்களில் இது ஆகாய தத்துவம் கொண்டது என்று சொன்னேன்னு பார்த்தீர்களா? உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் முதல்ல எல்லாத்தையுமே நான் விளக்கி சொல்லியிருந்தேன், சும்மா ஒரு கிளிம்ஸ். மூலாதாரம் வந்து நிலம் சம்பந்தப்பட்டது, சுவாதிஷ்டானம் நீர் சம்பந்தப்பட்டது, இந்த வயிற்றுப்பகுதி தொப்புள் பகுதி நெருப்பு சம்பந்தப்பட்டது, இது காற்று சம்பந்தப்பட்டது, இது ஆகாயம் சம்பந்தப்பட்டது. பாருங்க, உண்மையிலேயே நம் மலம் கழிப்பது அந்த நிலம் சம்பந்தப்பட்டது அங்கே மூலாதாரத்தில் இருக்குது, சரியா? நம் நீர் சிறுநீரோ அல்லது விந்துவோ அது சுவாதிஷ்டானத்தில் இருக்குது, சரியா? வயிறு கபகபன் எரியிறது தொப்புள் பகுதியில், வயிற்று பகுதியில் இருக்குது. காற்று நம்மளுடைய நுரையீரல் அது இந்த பகுதியில் இருக்குது. இப்போ நல்லா பாருங்க, உங்களுடைய நாக்குக்கு கொஞ்சம் உள்நாக்குக்கு பின்பக்கம், உங்க நாக்குக்கு மேலே அதாவது உள்நாக்கு அந்த உள் பகுதியில், மேல் அன்னத்துக்கு கொஞ்சம் கீழே அந்த உள்ள ஒரு பகுதி ஆகாயமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நீங்க சும்மா அப்படி உட்கார்ந்து அப்படி பாருங்களேன், உங்களுக்கு உங்களால் உணர முடியும். இந்த உடம்பு முழுவதும் சதையாக, நரம்பாக, இரத்தமாக என்ன செய்யப்பட்ட ஒரு பிண்டம், சரியா? இதுல இதுல ஒரே ஒரு இடம் மட்டும் வெற்றிடமாக இருக்கிறது. பாருங்க, அற்புதம். நான் கீழிருந்து நான் யோசிச்சுக்கிட்டே வரேன். சரி, அதை நிலம்னு சொல்லிட்டாங்க, இதை நீர்னு சொல்லிட்டாங்க, இப்போ இந்த விசுத்தியை வந்துட்டு எப்படி ஆகாயம்னு சொல்ல போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ, உண்மையிலேயே இந்த மொத்த உடலிலுமே அந்த ஒரே ஒரு இடத்திலும் மட்டும்தான் வெற்றிடம் இருக்கிறது, வாயிடு. மீதி முழுவதும் சாலிட், அப்படியே அது அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. உடல் முழுவதும் சதையாக, இரத்தமாக, நரம்பாக அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த தொண்டைக்கு, அந்த உள்நாக்குக்கு உள்ளே அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க அமைதியை உட்காந்து பாருங்க, ஒரு பகுதி அந்த 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 மூக்கு போகிற அந்த இடத்துல ஒரு இடம் ஆகாயமாக இருக்கிறது, சரியா? இதை உங்களுடைய அலசலுக்காக நான் வைக்கிறேன். சரி, நான் ஒன்று சொல்லி இருந்தேன், கடவுளுடைய தொழில்கள் என்று படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் என்று ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த நாளையும் பற்றி கீழே நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் விளக்கமாக பேசினோம். இப்போ இந்த பகுதி அருளுதல் என்கிற பகுதி. இதை திருமூலர், திருமூலர் வந்துட்டு அட்டகாசமாக இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரம் அவர் நல்ல அத்தியாயமாக பிரித்து 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 பர்ஃபெக்டாக வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அவர் ஒரு பெரிய, இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்கிறோம், நான் இவர் எழுதின புத்தகத்தை படிக்கிறேன், ஷின்னி சொல்றன் இவர் எழுதின புத்தகம், அரவிந்த் அடிகா அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் திருமூலர் வந்துட்டு பண்ணி வச்சிருக்க அந்த டாக்குமெண்டேஷன் வந்துட்டு பர்ஃபெக்ட். நல்ல வேளை நம்ம இந்தியாவில் இப்படி இந்த ஆன்மீகத்தை டாக்குமெண்ட் இவர்களாவது செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நான் மனமாற நான் மகிழ்கிறேன். திருமூலர் இந்த திருமந்திரத்தில் இரண்டாவது தந்திரத்தில் அருளுதல் அப்படிங்கிற இந்த இந்த தொழிலை அனுகிரகம், ரெண்டு ஒன்று தான். அனுகிரகம் என்பதும் அருளுதல் என்பதும் ஒரே மீனிங் தான். அனுகிரகம் அப்படிங்கிற தலைப்பில் பாடல்களை பாடுகிறார். அதில் ஒரு முக்கியமான பாடல் வந்துட்டு எட்டு திசையும் எரிகின்ற காற்றும் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு பாடல். அந்த பாடல் வந்துட்டு இந்த இந்த விசுத்தி, இந்த ஆகாயம், ஆக்சுவலாக அந்த பாடலில் பஞ்சபூதத்தையுமே வந்துட்டு விளக்கி சொல்கிறார். அதில் அந்த ஆகாய தத்துவம் சம்மந்தப்பட்டு அப்படியே அந்த பாடல் அந்த அந்த இரண்டாம் தத்துவத்தில் முழுமையாக சொல்கிறார். இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் நல்லா கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. இவர் திருமூலர் சொன்னது தான், நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் அப்படி ட்ரிகர் ஆச்சு, அது அப்படி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ பாருங்க, இந்த பூமி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூமி நீருக்குள் அடக்கம், சரியா? நீங்க மண்ணை தூவி போட்டு அதுக்கு மேல தண்ணீரை ஊத்துனீங்கன்னா, அதாவது மணல் தண்ணீர்ல அடங்குதா இல்ல தண்ணீர் மணலுக்குள் அடங்குதா, நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க, சரியா? மணலை நீங்க பூமியை போடுறீங்க, பூமியில நீங்க தண்ணியை போட்ட உடனே மணல் உள்வாங்கிக் கொள்கிறது. அப்போ தண்ணி தான் வந்துட்டு அந்த மணலை அப்படியே டாமினேட் பண்ணுது, பாஸ், சரியா? அப்போ இது என்னது?
பூமி என்பது நீருக்குள் அடக்கம். சரியா, ஒவ்வொன்றாக நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். நீர் என்பது நெருப்புக்குள் அடக்கம். சரியா, நெருப்பு என்பது காற்றுக்குள் அடக்கம், காற்று என்பது ஆகாயத்துக்குள் அடக்கம். ஆகாயத்துக்கு மேல் என்ன இருக்கு? நமக்கு தெரிஞ்ச மொத்த யூனிவர்ஸ், அந்த ஸ்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வந்துட்டு தான் ஆகாயம், ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா தான் அட்மாஸ்பியரே ஆரம்பிக்குது நம்ம பூமியில். அப்போ அங்கே தான் காற்றே இருக்கு, அதுக்கு மேலே காற்று இல்லை. அப்போது அந்த ஆகாயத்துக்குள்ளே தான் அந்த காற்றே வருது. அப்போது ஆகாயத்துக்குள் காற்று அடக்கம், அந்த காற்றுக்குள் வந்தீங்கன்னா தான் நெருப்பு அடக்கம். சரியா, அந்த நெருப்புக்குள் நீர் அடக்கம், நீருக்குள் பூமி அடக்கம். இதை நான் பாட்டு நான் வியக்கிறேன். இப்போ அதை நான் அதே வரிசையில் அடுக்கி வைப்பதையும் நான் வியக்கிறேன். அப்போ அதே வரிசையில தான் ஒரு யோகி ஒவ்வொரு பஞ்சபூதத்தையும் வென்று கொண்டே வர முடியும் என்கிற வரிசையில் ஒரு டெக்னாலஜி அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த குண்டலினில. அதையும் பார்த்து வியக்கிறேன். முதல்ல நீ வந்துட்டு நிலத்தை தான் வெல்ல முடியும், வெல்ல வேண்டும் மூலாதாரம். அதுக்கப்புறம் தான் நீ வந்துட்டு நீருக்கு வருவ. நிலத்தை வென்ற பிறகுதான் நீ நீர, ஏன்னா நிலம் தான் ஃபர்ஸ்ட் கீழே, நிலத்துடைய பாஸ் தான் வந்துட்டு நீர். அதுக்கப்புறம் நீ நீரை வெல்ல வேண்டும், அதற்கு பிறகு நீ வந்துட்டு நெருப்பை வெல்ல வேண்டும், தொப்புள் பகுதி மணிப்புரகம் வயிறு, அதுக்கப்புறம் நீ காத்துக்கு வாங்க அநாகதம் இங்க, அதுக்கப்புறம் நீ ஆகாயத்தை வெல்லலாம். இது ஒரு அற்புதம், திருமூலர் அற்புதமாக பேசி இருக்கிறார். அதை நான் அப்படியே உங்களிடம் பகிர்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் சொல்ல வேண்டும். இந்த விசுத்தி சக்கரத்தோடு இந்த ஆக்ஞா, அதை மன்னிக்க வேண்டும், இந்த விசுத்தி சக்கரத்தோடு இந்த குண்டலினி சக்தி நின்று போனது, அதற்கு மேல் எழவில்லை. அப்படி இருப்பதற்கு வாய்ப்பில்லை. இவ்வளவு தூரம் ஒரு யோகி தன்னுடைய குண்டலினி சக்தியை கொண்டு வந்து விட்டார் என்றால், அதாவது இந்த அநாகதத்தை கடந்தாலே அவர் வந்துட்டு யோகியாகி விடுவார். இப்ப இந்த விசுத்தி சக்கரத்திற்கு வந்து விட்டது என்றாலே அவர் கொஞ்சம், அதாவது இந்த விசுத்தி சக்கரத்துடைய கேரக்டர் என்ன அப்படின்னா பவர்ஃபுல். அந்த மனிதனிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வர ஆரம்பிக்கும், சக்தி வர ஆரம்பிக்கும், சக்தி வர ஆரம்பிக்கும். அப்படி அவரிடம் சக்தி சேருகிறது. சும்மா சாதாரணமா சக்தி சேராது, ஜடமாகத்தான் இருப்போம். இந்த அநாகதத்துக்கு கீழே குண்டலினி சக்தி வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. மேல வருது கீழே போகுது, மேல வருது கீழே போகுது. இந்த அநாகதத்தை தாண்டி விட்டால் அவர் மெடிடேஷன் செய்யும் போதுலாம் சக்தி வர வந்துடும். அதற்கு கீழே இருப்பவர்களுக்கு எவ்வளவு மெடிடேஷன் பண்ணாலும் சக்தி வராது. இதற்கெல்லாம் என்ன தெரியுமா பண்ணணும்? அதான் அஷ்டாங்க யோகத்தை நான் முன்னாடியே நான் சொல்லி முடிச்சிட்டேன். நல்ல வேலை, எக்கச்சக்கமாக வந்துட்டு வெளியில வரணும், உலகத்திலிருந்து வெளியில வரணும். உயிர்கள் மீது அந்த கொலை செய்யாமை அதெல்லாம் இருக்கணும். அந்த அஷ்டாங்க யோகத்தில் நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கேனோ அதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது இந்த சக்தி எப்படி இங்கே வந்துடும், இன்னும் மேலே போகும், சகசிராரத்துக்கும் போகும். அதை பற்றி பிறகு பேசுவோம்.